ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம நந்தினி கிச்சனில் ரோட்டு கடை ஸ்டைலில் இட்லிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜெல்லில் நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய் நான் ரெண்டாக கீனி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் போல் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ஆறு பல் முந்திரி சேர்த்துக்கோங்க. கசக்கசா இருந்துச்சுன்னா கசக்கசா கூட நீங்கள் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லை. ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் விசில் விட்டு எடுக்க போகிறோம். அடுத்ததாக ரெண்டு பிரியாணியில் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சோம்பாக சேர்க்குறத விட சோம்பு தூளாக சேர்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக அது வந்து நமக்கு குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் அந்த மிக்சர் ஜாரிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக ரெண்டு உருளைக்கிழங்கு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க தேவை கிடையாது. குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூளும் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த குருமா வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரு முக்கால் சோம்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு சரியாக ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். அவ்வளோதாங்க, ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசிலும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி தூவி சுட சுட இட்லிக்கு ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. சூப்பரான ரோட்டு கடை ஸ்டைலில் இட்லிக்கு ஏற்ற குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நந்தினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்.